உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1974 ஆண்டு அதிமுக உறுப்பினரானார் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்தில் சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் பதவிக்கு வந்தார். 1985 ஆண்டு எடப்பாடி ஒன்றியத்தில் ஜெயலலிதா பெயரில் தனி கொடிக்கம்பங்கள் அமைத்து அம்மா பேரவையை தொடங்கினார். 1989 ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார். 1990 ஆண்டு சேலம் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரானார். 1991 முதல் 1996 வரை எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பழனிசாமி. 1992 முதல் 96 வரை சேலம் மாவட்ட திருக்கோவில்களின் வாரியத் தலைவர் பதவியும் இவருக்கு கிடைத்தது. 1993 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக இருந்தார். பின்னர் 1997 சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் 1998-99 ஆண்டு திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். பின்னர் 2001 தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் தலைவராகவும் இருந்தார். 2006 அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராகவும் 2007 ஆண்டு அதிமுக அமைப்பு செயலாளராகவும் இருந்தார் பழனிசாமி. 2011 முதல் மீண்டும் எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார் பழனிசாமி. மேலும் அப்போதைய அமைச்சரவையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2014 ஆண்டு அதிமுக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர், தலைமை நிலைய செயலாளர், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்பட்டன. 2016 முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரானார். 2017 ஆண்டு பிப்ரவரி 16 தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி.